நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பவளமல்லி. இந்த பவளம் அப்படிங்கிற அந்த கலரு வந்து நம்ம இந்த பூவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல். இதுதான் பவளக்கலர். இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மருந்து. பூ மட்டும் இல்லை, செடி அதோடய விதை எல்லாமே மருந்தாக பயன்படுதுங்க. நம்ம வந்து இந்த பூவை வந்து டெய்லி கொதிக்க வச்சு சும்மா ஒரு 10 பூ எடுத்து போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே நிறைய தீராத நோய்கள்லாம் தீருங்க. அதாவது நாள்பட்ட சுரம், வலிப்பு, ஆஸ்துமா, இருமல், டிபி, இது போன்ற நாள்பட்ட பிரச்சனைகள் வந்து தீருங்க. இதோட இலைகளை வந்து நம்ம பறித்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளும் தீருங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அதோட செடி. பூ பாருங்கள், இதுதான் அதோட பூ. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக சிவன் சிவாலயங்களில் வந்து அதிகமாக இருக்குதுங்க. நானே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவாலயத்தில் தான் போய் எடுத்தேன். இதுதான் அதோட காய், அதாவது விதைன்னு சொல்லலாங்க. இந்த விதையை வந்து நம்ம சேகரித்து வறுத்து அதை வந்து பொடி செய்து வைத்து கொண்டு அது கூட நம்ம தேங்காய் எண்ணெயில் கலந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா இளநரை வழுக்க விழுந்தால் வழுக்க தலையில் முடி முளைக்குங்க. நீங்களும் உங்கள் அருகில் இருந்தால் இதை பறித்து பயன்படுத்துங்க. அதாவது ரொம்ப அந்த விஷ காய்ச்சல் பரவும் காலங்களில் வந்து இது ஒரு அருமையான மருந்துங்க. கண்டிப்பாக முடிந்தால் வீட்டில் வச்சு வளர்த்துங்க. நன்றி, வணக்கம்.